வணக்கம். உதயனின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் சுதர்ஷினி முத்துலிங்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். இளம்பெண் தற்கொலை, திடுக்கிடும் பெண்ணாணி. தொடர்ந்து மோதியதில் ஒருவர் பலி. 60 வயதாகிவிட்டால் அரசியல்வாதிகள் வீடுகளுக்கு செல்ல வேண்டும், ஸ்ரீ விமலதேரர் காட்டம். நாட்டில் வேகமாக பரவும் இன்ஃப்ளூயன்சா வைரஸ், எச்சரிக்கை விடுக்கும் சுகாதாரத்துறையினர். கொழும்பு வெள்ளவத்தை பிரதேசத்தில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு வீடொன்றில் 6வது மாடியில் இருந்து கீழே விழுந்து இளம் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். வெள்ளவத்தை ருத்ர மாவட்டத்தில் உள்ள லேண்ட்மார்க் தொடர்மாடி குடியிருப்பிலேயே இந்த சம்பவம் இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 26 வயதான இளம் பெண் உயிரிழந்துள்ளார். இந்த இளம் பெண் தனது பெற்றோருடன் தொடர்மாடி குடியிருப்பின் 6வது மாடியில் வசித்து வந்துள்ளார். இந்த பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். பெண்ணின் கணவன் இங்கிலாந்தின் லண்டன் நகரில் வசித்து வந்த நிலையில் கோவிட் தொற்று ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். இதன் பின்னர் இந்த பெண் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வர்த்தகர் ஒருவரை பதிவு திருமணம் செய்து கொண்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த பெண் தொடர்மாடி குடியிருப்பில் தனது பெற்றோருடன் வசித்து வந்திருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக வெள்ளவத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். மட்டக்களப்பு சந்திவழி போலீஸ் பிரிவிற்குட்பட்டு சித்தாண்டி பகுதியில் தொடருந்தில் மோதி ஆணொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாவடிவேம்பை பகுதியைச் சேர்ந்த பாலச்சந்திரன் சுஜீவகுமார் எனும் 32 வயதானவரே உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற தொடருந்தில் அவர் மோதியுள்ளதாக தெரிய வருகின்றது. உயிரிழந்தவர் மதுபோதையில் புகையிருந்த தண்டவாளத்திலிருந்து எழும்ப முடியாத நிலையில் இருந்தபோதே இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. உயிரிழந்தவரின் தந்தையினால் சடலம் அடையாளம் காணப்பட்டதோடு சடலம் ஆதார வைத்தியசாலைக்கும் கொண்டு செல்லப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். 60 வயதில் அரசியல்வாதிகள் ஓய்வு பெற்று இளைய தலைமுறையினருக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என ஸ்ரீ விமலதேரர் தெரிவித்துள்ளார். அதோடு நாட்டில் அரசு பணியில் உள்ள மருத்துவர்கள், பொறியியலாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு அமுலாகும் சட்டம் அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் பேராசிரியர் GL பீரிஸை நேற்று சந்தித்த போதே அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். பிரதமரின் சுற்றறிக்கையின் பிரகாரம் அனைத்து அரசு ஊழியர்களும் 60 வயதில் ஓய்வு பெற வேண்டும் என ஸ்ரீ விமலதேரர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 60 வயதிற்கு பிறகு மக்கள் உடல், மன மற்றும் உடல்நல பிரச்சினைகளையும் மற்ற பலவீனங்களையும் அனுபவிக்கிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வேகமாக பரவுவதனால் அவதானமாக இருக்குமாறு சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். சிறு குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கே அதிக பாதிப்பு ஏற்படுவதாக இலங்கை நுண்ணுயிரியல் நிபுணர்கள் நிறுவகத்தின் தலைவர் வைத்தியர் ரோஹிணி வடநம்பி தெரிவித்துள்ளார். இந்த வைரஸ் பரவுவதனால் கடுமையான தொண்டை புண் மற்றும் காய்ச்சலை காணலாம். எனவே எப்போதும் முகக்கவசங்களை அணிவது மற்றும் கைகளை சுத்தமாக வைத்திருப்பது முக்கியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.